அநேக கிறிஸ்தவர்கள் சரியான ஒரு தேவ நம்பிக்கை குறித்த அறிவை பெற்றுக்கொண்ட பின்னரும் கூட, சரியான சத்தியத்தை அறிவதற்கு பல வாய்ப்புகளை அடைந்த பின்னரும் கூட, அநேகர் நம்புவது போல சில தவறான நம்பிக்கைகளை தங்களை விட்டு விலக்க இயலாதவர்களாக இருக்கிறார்கள். பில்லி சூனியம், சாபம், செத்து போனவளுடைய ஆவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மனதில் படிந்த அந்த குறிப்பிட்ட விதமான சிந்தனைகளை எண்ணங்களை எடுத்துக்கொள்ள கடினம். ஆனால் சிலர் ஆவியை பெற்றதாக சொல்லுகிறார்கள், அபிஷேகம் பெற்றதாக சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி மறுபடி பிறப்பின் அனுபவம் பெற்று ஆவியானவரோடு நிறைய அனுபவங்கள் உள்ளதாக சொல்லுகிறார்கள். இந்த செத்து போனவங்க ஆவி இங்கே தான் இருக்கு நம்புகிறாங்க. நிறைய ஊழியர்களுக்கும் அந்த தெளிவு கிடையாது. செத்து போன ஆவி இங்கே உலாவுன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிறைய ஸ்பிரிட்ஃபில்டு கிறிஸ்டியன்ஸு இந்த மாதிரி நம்புகிறாங்க. எனவே இந்த நம்பிக்கைகள் அகலாமல் இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கலாம்? ஒருவேளை நாம் இன்னும் சத்தியத்தினால் விடுதலை ஆகவில்லையோ? எனவே நான் உங்களுக்கு வேத வார்த்தையின் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன் என்றால், சாபம், பில்லி சுனை, இந்த மாதிரி மற்றவர்கள் நம்புகிறது போன்ற நம்பிக்கை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால், விசுவாசனால் நீதிமான் பிழைப்பங்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? தோல்வி அடைகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. அநேக கிறிஸ்தவர்கள் சரியான ஒரு தேவ நம்பிக்கை குறித்த அறிவை பெற்றுக்கொண்ட பின்னரும் கூட, சரியான சத்தியத்தை அறிவதற்கு பல வாய்ப்புகளை அடைந்த பின்னரும் கூட, அநேகர் நம்புவது போல சில தவறான நம்பிக்கைகளை தங்களை விட்டு விலக்க இயலாதவர்களாக இருக்கிறார்கள். உதாரணமாக, பில்லி சூனியம், முன்னோர்கள் செய்த பாவத்தின் விளைவான சாபம், மரித்தவர்களுடைய ஆவி, அதுபோல இன்னும் பிறரிடத்தில் இருக்கிற சில ஆவிகள், இந்த மாதிரி நிறைய காரியங்களில் நிறைய, அதாவது நல்ல ஆவிக்குரிய ஈடுபாடு உள்ள கிறிஸ்தவரிடத்தில் கூட இந்த நம்பிக்கைகள் வேரூன்றி இருக்கிறது. இது தொடர்பான பல சிந்தனைகள், பல நம்முடைய நம்பிக்கைகள் டோட்டலி தே ஆர் ஃபால்ஸ். தேவனை அறிந்தவர்கள் வித்தியாசமாக சிந்திக்கணும். உதாரணமாக, நிறைய கிறிஸ்தவர்கள், அதாவது ஒரு கூட்டம் கிறிஸ்தவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள் பெரும்பான்மையர் அவங்க தான். பெயர் கிறிஸ்தவன் சொல்லவோ, இல்லை சமுதாய கிறிஸ்தவன் சொல்லவோ, பாரம்பரிய கிறிஸ்தவன் சொல்லவோ, இல்லை போலி கிறிஸ்தவன் சொல்லவோ, அவ்விதமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள். சரி, அவர்களுடைய இருதயத்திலிருந்து இது சம்பந்தமான நம்பிக்கைகளை எடுத்து போடுறது ரொம்ப கடினம். ஏன்னா தே ஆர் ஜஸ்ட் லைக் அதேஸ், மற்றவங்கள போல தான். பில்லி சூனியம், சாபம், செத்து போனவளுடைய ஆவி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க மனதில் படிந்த அந்த குறிப்பிட்ட விதமான சிந்தனைகளை எண்ணங்களை எடுத்துக்கொள்ள கடினம். ஆனால் சிலர் ஆவியை பெற்றதாக சொல்லுகிறார்கள், அபிஷேகம் பெற்றதாக சொல்லுகிறார்கள், ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி மறுபடி பிறப்பின் அனுபவம் பெற்று ஆவியானவரோடு நிறைய அனுபவங்கள் உள்ளதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களிடத்தில் இந்த பில்லி சூன்யம் தொடர்பான, மரித்து போனுடைய ஆவி தொடர்பான, அந்த விதமாக இன்னும் பார்த்திங்கன்னு சொன்னால் சாபங்கள் தொடர்பான சில தவறான நம்பிக்கைகள் இருக்கிறது, அது விலகவே முடியாத ஒன்று போல் காணப்படுகிறது. குறிப்பாக பில்லி சூன்யம், நீ நிறைய கிறிஸ்தவளுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? ஏதாவது எதிரடையாக நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்தால் அதற்கு காரணம் பில்லி சூன்யம். ஆனால் நாம் சுருக்கமாக அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பில்லி சூன்யம் வேலை செய்ய முடியாது. இப்போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு நிச்சயத்தை இல்லாதவங்க என்ன வேணாலும் சொல்லலாம், மறுபடியும் பிறந்த நிச்சயத்தை பெறாதவங்க எப்படி வேணாலும் நம்பலாம். நம்ம அவங்களுடைய நம்பிக்கையை எடுத்துவிட ரொம்ப கடினம். ஆனால் நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், யோவான் 8:32 என்ன வாசியும், சத்தியத்தை அறிவீர்கள், யூ வில் நோ த ட்ரூத், த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ, உங்களை விடுதலையாக்கும். அப்போது பில்லி சூன்யம், ஏதாவது ஒரு எதிரடியாக வாழ்க்கையில் எனக்கு வியாதி வரும், தோல்வி வரும், ஏமாற்றம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், உடனடியாக நிறைய கிறிஸ்தவங்க இது பில்லி சூன்யம் என்று சொல்கிறார்கள். என்னாகும் 23:23 என்ன சொல்லுகிறது? அதாவது யாக்கோபுக்கு எதிரான குறி சொல்லுதல் ஒன்றும் கிடையாது, இஸ்ரவேலுக்கு எதிரான மந்திரவாதம் கிடையாது. அப்போ யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்போ அந்த காலத்திலேயே தேவ ஜனங்கள் என்று அறியப்பட்டிருந்த அந்த கூட்டம் மக்களுக்கு எதிராக பில்லி சூனியம் வேலை செய்யாது, மந்திரவாதம் வேலை செய்யாது, அவ்விதமாக பைபிள் எழுதி வைத்திருக்கு. அப்போது நாம் இன்றைக்கி தேவ ஆவியை பெற்றுக்கிறோம் தானே, அபிஷேகத்தை பெற்றுக்கிறோம் தானே, அப்படி இருக்கும்பொழுது எப்படி பில்லி சூனியம் நம்ம வாழ்க்கையில் வந்து வேலை செய்யும்?
இன்றைக்கி நிறைய ஸ்பிரிட்ஃபில்டு கிறிஸ்டியன்ஸு இந்த மாதிரி நம்புகிறாங்க. எனவே இந்த நம்பிக்கைகள் அகலாமல் இருக்கிறதுக்கு எது காரணமாக இருக்கலாம்? ஒருவேளை நாம் இன்னும் சத்தியத்தினால் விடுதலை ஆகவில்லையோ, இல்லைனா ஆவியை பெற்றுக்கிறோம் ஆவியை பெற்றுக்கணும்னு சொல்லி அந்த ஆவியானவர் மூலமாக நாம் உண்மைகளை அறியவில்லையோ. ஒன்று யோவான் ரெண்டாம் அத்தியாயத்தினுடைய 20:27 என்ன சொல்லுகிறது? உங்களில் இருக்கிற அபிஷேகம் உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிக்கும். அப்படி போதித்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு எதிராக மந்திரவாதமோ ஏவலோ பிளாக் மேஜிக்கோ சோர்சரி எதுவும் வேலை செய்யாது. அப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால் நாம் வி ஆர் நாட் வித் கிரைஸ்ட், வி ஆர் நாட் ஃபில்ட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அதான் அர்த்தம். ஆனால் இன்றைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அல்ல இல்லை பிரதர், ஆவி நிரம்புதல் வேறு, அபிஷேகம் வேறு, அக்கினி வேறு, வல்லமை வேறு, ஆனாலும் பில்லி சூனியம் வேலை செய்யுது. நாங்கள் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்குறோம். நீங்கள் நிறைய பேர்கிட்ட பார்க்குறத வைத்து ஒரு சத்தியத்தை உறுதிப்படுத்த முடியாது. வேதத்தின் அடிப்படையிலே ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களை பில்லி சூனியம் பாதிக்க முடியாது. எனவே பில்லி சூனியம் நம்பிக்கை தவறு. நீங்கள் ஒரு சரியற்ற காரியத்தை குறித்து நம்பிக்கொண்டிருந்தால் அந்த நம்பிக்கையற்றபடி தான் பிசாசரன் உங்களுக்கு கொண்டு வருவான். அதனால் எதிரடியான கால் நடக்கும் பொழுதும் அநேகர் வந்து இது பில்லி சினிமா தான் இருக்கும், பில்லி சினிமா தான் இருக்கும், மந்திரமாக தான் இருக்கும், ஏவலாக இருக்குன்னு சொன்னால் நாம் நம்பக்கூடாது. ஏன் நம்ப முடியலைன்னா அந்த உண்மையை சில கசப்பானது. நாம் இன்னும் தேவ ஆவியானவராலே சரியாக சத்தியத்தை அறியவில்லை, நமக்குள்ளே விடுதலை இல்லை. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நிறைய பேருடைய ஒரு நம்பிக்கை என்னென்னு சொன்னால், நிறைய கஷ்டங்கள் தொடர்ந்து வருகிறது, பிரச்சனைகள் வருகிறது, வியாதிகள் வருகிறது, நெருக்கல் வருகிறது, எந்த தொழில் செய்தாலும் தோல்வி வருது. இது போன்ற சூழல் ஏற்படுகிற பொழுது நிறைய பேர் நாம் என்ன சொல்லுகிறோன்னு சொன்னால், இது நம்முடைய முன்னோர்களுடைய சாபம். ஆனால் கலாத்தியர் 3:13 என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதன் மூலமாக எல்லா சாபத்திலிருந்து நம்மை விடுதலை செய்கிறார். இயேசு கிறிஸ்துடைய இரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்ட பிறகு நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் விளைவான சாப நம்மிடத்தில் வருவதற்கு வாய்ப்பு இல்லையே. இன்னும் பார்த்தீங்கன்னா எசைக்கல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் அந்த பழையற்பாட்டு காலத்திலே தேவன் உண்மையை சொன்னார். பாருங்கள், எசைக்கல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 18:20 நீங்கள் பார்க்கும் பொழுது நிறைய வசனங்கள் வேண்டாம், ஒரு வசனத்தை கூட நம்ம பார்த்துக்கொள்ளலாம். எசைக்கல் 18:20 அங்கே என்ன பார்க்குறோம்? கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நம்மளை நியாயப்பிரமாணத்தில் வருகிற சாபத்திலிருந்து விடுவித்து விட்டார். இங்கே என்ன பார்க்குறோம்? எசேக்கியேல்ல பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும், குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை, தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதி அவன் மேலே இருக்கும், துன்மார்க்குடைய துன்மார்க்கு அவன் மேலே இருக்கும். அப்போது பழையற்பாடில் விதமாக சொல்லப்பட்டிருக்க பொழுது ரட்சிக்கப்பட்டு தேவருடைய பிள்ளையாகி தேவ ஆவியை பெற்றுக்கொண்ட நம்மால் நம்மிடத்தில் எப்படி முன்னோர்களுடைய சாபம் வரும்? அப்போ நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்த உடனே நம்ம முன்னோர்களுடைய சாபம் நினைக்க ஆரம்பிக்கிறோமையே. இந்த சாபம் எல்லாவற்றுக்கும் தான் ஆண்டவர் கிரியை கொடுத்து நம்ம விடுவித்து விட்டார். அப்போ உண்மையான விசுவாசம் என்றால் இப்படி தான் வரும். ஆனால் இதையும் தாண்டி 1000 சொல்லுங்கள் பிரதர், நாங்கள் அதை அனுபவிக்கிறோம் அப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், உண்மை ஒன்று, நீங்கள் இன்னும் தேவ ஆவியை சரியாக பெறலை, ஆவி நிரம்பலை, உங்களுக்குள்ள அபிஷேகம் இல்லை, இல்லைனா சத்தியத்தை அறிகிற அறிவில்லை. உண்மையான தேவன் தேவ நம்பிக்கை ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் முன்னோருடைய சாபம் இருந்தால் கூட என்ன செய்யாது, அது நம்மகிட்ட வேலை செய்ய. நாம் இப்போ வந்து நீதிமானாக்கப்படும், நீதிமானாக்க ஒன்று கொண்டு 6 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவனால் நம்ம நீதிமானாக்கப்படும், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது எப்படி வேலை செய்யும்? வேலை செய்யாது. அப்போது இன்றைக்கு நம்மளை விட்டு இந்த நம்பிக்கை நீங்காமல் இருக்கிறதென்றால், ஒரு உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே கிரியை செய்யலை. அப்போ நாம் ஜபத்தில் அபிஷேகம் உணர்கிறோம், ஆராதனை அபிஷேகம் உணர்கிறோம், நமக்கு தரிசனம் வருது, தீர்க்க தரிசனம் வருது, எல்லாம் வருகிறோம், ஆனால் இந்த நம்பிக்கை சேர்ந்து வருது, என்ன அர்த்தம்? இதுதான் வந்து டிசப்ஷன், ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு வஞ்சனை. எனவே நான் உங்களுக்கு வேத வார்த்தைகள் அடிப்படையில் சொல்ல விரும்புகிறேன் என்றால், சாபம், பில்லி சுனை, இந்த மாதிரி மற்றவர்கள் நம்புகிறது போன்ற நம்பிக்கை நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால், விசுவாசனா நீதிமான் பிழைப்பங்கிற வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறது? தோல்வி அடைகிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இன்றைக்கி அநேகரை விட்டு நீங்காமல் இருக்கிற ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் அதை ஒரு ஃபால்ஸ் ஒரு பிலீஃப் என்னன்னு சொன்னால், இந்த செத்து போனவங்க ஆவி இங்கே தான் இருக்குன்னு நம்புகிறாங்க. நிறைய ஊழியர்களுக்கும் அந்த தெளிவு கிடையாது. செத்து போன ஆவி இங்கே உலாவுன்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டு விதமான நம்பிக்கை இருக்குது. ஒன்று ஒரு நெகட்டிவ் பிலீஃப், இன்னொன்று பாசிட்டிவ் பிலீஃப். சிலர் வந்து என்ன நம்புகிறாங்கன்னா, செத்துப்போன ஆவி தங்களுக்கு பல விதங்களில் வந்து ஆதரவாக இருக்குது, தங்களை உற்சாகப்படுத்துக்குது, தங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்குது, அது மட்டுமல்ல தங்களை தேற்றுகிறது, ஆறுதல் படுது, இப்படி நிறைய காரியங்களை வந்து இது பாசிட்டிவ். நிறைய மரித்து போகிறோம், அதாவது அப்பாவுடைய ஆவியோ இல்லை கணவருடைய ஆவியோ மனைவிடைய ஆவியோ இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது ரொம்ப வேண்டியவருடைய ஆவியோ வந்து இவங்களுக்கு மரித்து போகிற உதவி செய்கிறேன். இது யார் இடத்துல இருந்து இருக்கிறத? கிறிஸ்தவ இடத்துல இருக்குது. அதான் தவறு. அதாவது
நிறைவேறி என்னுடைய கனவுல வந்தது நான் பார்த்தேன், எனக்கு ஒரு தரிசனத்தில் வந்தது. ஒரு தடவை என்னிடத்துல ஒரு முறை சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் அவருடைய மனைவி இறந்துட்டாங்க, மனைவி இறந்த பிறகு அந்த பிள்ளைகள்லாம் நல்ல முறையில் பரீட்சை எழுதி நல்ல மார்க் வாங்கினாங்க. அதுக்கு என்ன காரணம் சொன்னேன், அவருடைய மனைவி தான் அப்படின்னாரு. மனைவி அவங்க டீச்சரை வேலை பார்த்தவங்க, அப்போ டீச்சரை வேலை பார்த்தவங்க தொடர்ந்து வந்து பிள்ளைகளுக்கு படிக்கிற உதவி செய்தாங்க. இது ஒரு கிறிஸ்தவரிடத்தில் ஏற்பட்ட நம்பிக்கை. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், மரித்தாவியை நான் ஒருத்தர் இழந்துட்டா என்ன சொல்வேன், ஹீஸ் நோ மோர். அது மாதிரி ஹிஸ் ஸ்பிரிட் ஈஸ் நோ மோர் ஹியர். பிரசங்கருடைய புஸ்தகம் 12 7 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஒரு மனுஷன் செத்துட்டான்னு சொன்னால் அந்த ஜீவன் எங்கே போயிடுது, ஆண்டவட்ட போயிடுது. அப்போது ஜீவன் சொன்னால் நம்முடைய உயிர், இந்த பாடியை வந்து உயிராக வைக்கிறது. அப்புறம் ஆத்துமான்னு ஒன்று இருக்குது, அந்த ஆத்துமா ஆண்டவர் நியமித்த ஒரு இடத்துக்கு போயிடுது. அப்புறம் அந்த பாடி மண்ணோட கலந்துருது, அது எரித்தோ இல்லைன்னா அடக்குமணி எதோ ஒன்று மண்ணோட கலந்து. இதற்கு மேலே அந்த சரீரத்துக்குள்ள இருந்த ஆத்மா தன்னுடைய விருப்பத்துக்கு எங்கேயும் போகணும், அது நேசிக்கிற இடத்துக்கும் போக முடியாது, விருக்கிற இடத்துக்கும் போக முடியாது, அது நல்லது செய்யவும் போக முடியாது, கெட்டது செய்யவும் போக முடியாது. ஆனால் மனோ ரீதியாக பலருக்கு வந்து சில விதமான தோற்றங்கள், கனவுகள் இதெல்லாம் வரும். அது வந்து உண்மையிலேயே அந்த ஆவி வரதில்லை. இப்போது நாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், செத்துப்போன ஆவி வந்தால் நான் பார்த்தனேன்னு நம்ம சொல்கிறோம், சாகாத ஆளுகளே நமக்கு கனவுகள் எல்லாம் வர்றாங்களே இல்லையா? எத்தனையோ பேர் வந்து உயிரோடு இருக்கிறவங்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, ஆஃபீஸ் முதலாளி அதாவது பாஸ் வருவார், மேனேஜர் வருவார், அதை மாதிரி ஸ்கூலில் இருக்க டீச்சர் வருவாங்க கனவுல, இல்லை வாத்தியார் வருவார், எவ்வளோ பேர் போலீஸ் ஆஃபீஸர் வருவார், அப்படின்னா அவங்களே நம்ம கனவுக்குள்ளே வர்றாங்களா? இல்லை, இதெல்லாம் வந்து மனோ ரீதியாக ஏற்படுகிற சில பிரச்சனைகள். இது ஹார்மோனல் பிரச்சனை வரும், அந்த டோப்போமின்கிறதான அந்த கெமிக்கல் கண்டென்ட்ஸ் மூளையில் வேலை செய்கிற சம்மந்தமான அதனுடைய விளைவாக வரும், இப்படி பல ரீசன். ஆனால் கிறிஸ்தவ நம்பிக்கை என்னவென்று சொன்னால், ஒருவன் இறந்து விட்டால் அந்த ஆவி இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது, அதுக்கு அதிகாரம் கிடையாது, அதற்கு பிறகு செயல்பட முடியாதது, செயல்பட முடியாத ஒரு இடத்துல தான் அது போகுது. அப்போது எந்த நீதிமானுடைய ஆவியாக இருந்தால் சரி, துன்மார்க்குடைய ஆவியாக இருந்தால் சரி, இறந்து போனப்புறம் வந்து அதாவது நல்ல மோசமாக வாழ்ந்தவங்க வந்து அதுக்கப்புறம் மோசம் செய்ய முடியாது, நல்லவங்களாக வாழ்ந்தவங்க வந்து நல்லது செய்ய முடியாது, உயிர் இருக்கிறவங்க செய்வோம். இப்போது இந்த மாதிரி நம்பிக்கையில் நம்ம மேற்கொள்ளணும். அதனால தான் பார்த்திங்கன்னா சிலர் வந்து இந்த கல்லற தோட்டம் பக்கம் போனால் ரொம்ப பயப்படுவாங்க. இப்போ எங்கள் பாண்டிச்சேரியில் சில ரோடுகள் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ரோட்டில் டெய்லி நிறைய மக்கள் போவாங்க, அது வழியாக தான் அங்கே ஒரு பெரிய அதாவது கிரேவியார்டு இருக்குது, சிமெட்ரி இருக்குது, இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகிறாங்க, வேறு வழி கிடையாது, அவங்க அந்த ரோடு வழியாக தான் போகணும். அங்கே எரிக்கிறவங்களும் அந்த புகையெல்லாம் அவங்க மேலே வரும், அந்த ஸ்மோக்கையெல்லாம் வாங்கிட்டு தான் போக வேண்டியிருக்கும், ஏன்னா சாதாரணமாக எடுத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா மரித்தவங்க வீட்டுக்கு போகிறது, அதுபோல் வந்து கலர் பக்கம் போகிறது, ஏன்னா அந்த ஆவி வந்துடும் அப்படின்னு பயம். அதனால் வந்து ஒரு பயம், மரித்த ஆவி வேலை செய்து கிரியேட் செய்து மரித்த சூசைட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சூசைட் ஆவி அந்த வீட்டில் இருக்குது. இதையெல்லாம் நம்ம பிரேக் பண்ணணும், ஏன்னா இதெல்லாம் ராங் பிலீஃப்ஸ். மரித்த ஆவிகள் மறுபடியும் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால் எந்த மரித்தாவியும் எங்கேயுமே இல்லை. அதனால் அதை குறித்து நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் என்றால், நமக்குள்ளே சுயாதீனம் வரலை, அதாவது இன்னும் ஆவிக்கேற்ற சுயாதீனம் வரலை. நமக்குள்ள பரிசுத்தாவி ஒர்க் பண்ணால் இந்த மாதிரிப்பட்ட நம்பிக்கைகளை நம்ம விட்டு விலகாமல் இருக்க முடியும். இன்றைக்கி நிறைய விட்டு இந்த நம்பிக்கையை நீங்காமல் இருக்குன்னு சொன்னால் ஹோலி ஸ்பிரிட் ஒர்க் இல்லைன்னு அர்த்தம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது சிலர் பார்த்திங்கன்னா, இன்னொரு கிறிஸ்தவ மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கை என்னென்னு சொன்னால், இப்போ யாராவது ஒருவர் அவங்க வீட்டுக்கு வந்தால் அவங்க வழியே ஏதோ ஒரு தவறான ஆவி இவங்க வீட்டுக்கு வந்துடுற மாதிரி இவங்க வந்து நம்புவாங்க. அது மாதிரி இவங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு போனால் கூட, போயிட்டு திரும்ப வந்த உடனே இவங்க ஒரு ஜெபம் பண்ணுவாங்க, எதுக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஆவி அந்த வீட்டுக்கு போனாலும் வந்துச்சு. இது நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு போனாங்க உடனே எங்களுக்குள்ளே சண்டை ஆரம்பிச்சிச்சு, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்களுக்குள்ளே பிரச்சனை இருக்கிறனால சண்டை போடுறாங்க. ஆனால் கோயின்சன்ஸாக அதில் கூட நடக்கும், அவங்க வந்துட்டு போகணும், அவங்க எப்போல்லாம் வந்துட்டு போகிறாங்களோ அப்போல்லாம் என்ன வருது, அதே மாதிரி எப்போல்லாம் நான் அந்த வீட்டுக்கு போயிட்டு வரணும் உடனே எனக்கு காய்ச்சல் வருது, உடனே எனக்கு தலைவதனை வருது, அந்த அந்த பொம்பளை வந்து கடையில் ஒரு பொருள் வாங்க வந்தால் அன்றைக்கி வியாபாரம் நடக்காதுங்க, அது வந்துனால அவ்வளோதான் இன்றைக்கி வியாபாரம் அவுட். இப்போ என்ன சொல்ல வரங்கன்னா, இந்த மனித ஹியூமன் பீங்ஸ் யாரோ வரவங்க வழியாக ஒரு ஆவி வந்துடுது. இது எது, அதாவது இது வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்தால் பரவாயில்ல, அதாவது அன்பிலிவேஸ்ட் இருந்தால் பரவாயில்ல, இப்போ யார்ட்டு கிட்ட கிறிஸ்தவ நம்பிக்கையாள இடத்துல நாம் பரிசுத்தாவியை பெற்றிருக்கோம், தேவாவியை பெற்றிருக்கோம், ஏன் நமக்கு இந்த நம்பிக்கை? எந்த மனிதனிடத்தில் ஆவியை தான் நமக்குள்ளே வர முடியாது. எப்போ வென் வி ஆர் வித் கிரைஸ்ட், நாம் எதுக்கு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம், கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் அந்த பரிசுத்தாவியனுடைய ஆளுகைக்குள்ளே தானே நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது இன்னொரு மனிதனிடத்தில் ஒரு தவறான ஆவி இருந்தால் கூட அந்த ஆவி வந்து நம்மளை பாதிக்க முடியாது. எனவே இவைகளை குறித்து அந்த நம்பிக்கை சார்ந்து நம்ம போகும்பொழுது பிசாசு நம்மளை வஞ்சிப்பான். எப்படி நம்பிக்கை இருக்கோ அதை பொறுத்து தான்.
இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நான் ரட்சிக்கப்பட்டவன், மனம் திரும்புகிறேன், தேவாவை பெற்றவங்க என்கிற உறுதி வந்தால் ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் நிறைய பேர் இடத்துல இந்த நம்பிக்கை விலகவே விலகாமல் இருக்கிறது. அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சிலரை குறித்து அச்சப்படுகிறார்கள், குறிப்பிட்ட சிலருடைய இல்லங்களுக்கு போக, குறிப்பிட்ட சிலரோடு தொடர்பு கொள்ள, குறிப்பிட்ட சிலர் வீட்டுக்கு வந்தால், சிலர் பார்த்திங்கன்னா மற்றவங்க எல்லாம் வந்து ஏதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அது என்ன சொல்கிறது, திருஷ்டி கழிக்கிறேன்னு சொல்லுவாங்க, பரிகாரம் செய்கிறேன்னு சொல்லுவாங்க, தோஷம் கழிக்கிறேன்னு சொல்லுவாங்க, யாராவது வந்துட்டு போனால் இப்படி சில பூஜை முறையெல்லாம் செய்வாங்க, கிளியர் பண்ணுறது. கிறிஸ்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு உபவாசம் இருப்பாங்க. எதுக்கு, அவர்கள் வந்துவிட்டு போனதுனால அந்த ஆவியினுடைய ஏதாவது செயல்பாடுகள் இருந்தால் எல்லாம் அகன்று எப்படி போகும். நீங்கள் சரியாக இருந்தால் அவங்க வந்தவங்க 1000 ஆவியோடு வந்தால் கூட 1 ஆவி கூட உங்கள் வீட்டில் இருக்காது. ஆனால் நீ நாம் வந்து சரியாக இல்லைன்னு சொன்னால் அவங்களோட 1 ஆவி இருந்தால் நம்மகிட்ட ஒட்டியும். எனவே இந்த தவறான நம்பிக்கைகளை விட்டு விலக வேண்டும்னா ஆவியானவருடைய சரியான அனுகிரகத்தை நம்ம பெறணும், ஆவியான நடத்தப்படணும். இறுதியாக பார்க்கும் பொழுது சிலருக்கு மற்ற பிற நம்பிக்கையாளர், பிற மத நம்பிக்கையாளருடைய வழிபாட்டு சம்பந்தமான ஏதாவது ஒரு பொருட்களை தொட்டு விட்டாலோ, அது வழியாக கடந்து சென்று விட்டால் ஏதோ ஒன்று நடந்துடும், இது அவங்களுடைய அவங்க வழிபட்டுருக்கிறாங்க, அவங்க பூஜை பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வழிபாடு நடத்தியிருக்கிறாங்க. ஆனால் அப்போ சொன்ன பவுல் சொல்லுகிற பொழுது 1 கொரிந்தியர் 8:4 வாசிக்கும் பொழுதும், 1 கொரிந்தியர் 10:27 வாசிக்கும் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்கிறார். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவர்களை புசிக்கிற விஷயத்தை பற்றி உலகத்தில் விக்கிரமானது ஒன்றும் இல்லை அப்படின்னப்ப நமக்கு இது தேவன் தான் எல்லாருமே ஆளுகை செய்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ படைச்சிருக்கிறாங்க, கொண்டிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பயம், தேவையில்லாத பயம். அப்படி பார்த்தா இந்தியாவில் நாம் வாங்குகிற எந்த பொருளும் படைக்கப்பட்டதான், எல்லாம் படைக்கப்பட்டு தான் வருது. நாம் போகிற எந்த கட்டடமும் ஏற்கனவே பூமி பூஜை போட்டு தான் படைச்சிருக்கிறாங்க. அதனால் இவைகளை குறித்து நம்முடைய மனதை பாரப்படுத்தாதபடிக்கு, இவைகளை குறித்த ஒரு சிந்தனை கொண்டு நம்மை நாமே வருத்தப்படுத்தாதபடிக்கு கிறிஸ்துவோடு இருக்கிறத நம்ம நினைக்கணும். இங்கே ஆவி இருக்குது, அங்கே ஆவி இருக்குது, ஒன்றும் கிடையாது. இப்போ எவ்வளவு நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றீங்கன்னா அங்கே சாப்பிட்ற பொருட்களெல்லாம் படைக்கப்பட்டதான். காய்கறிக்கிறவன் விற்கிறவன் காய்கறியை படைச்சு தான் விற்கிறான். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா அவங்களும் பூஜை போட்டு தான் தராங்க, நாம் எல்லாம் வாங்கி சாப்பிட தான் செய்கிறோம். அதனால் இவைகளை குறித்து தேவையில்லாமல் நம்முடைய மனசாட்சியில் வருத்தி கொள்ளக்கூடாது. இவைகளெல்லாம் நமக்கு நல்ல சுயாதீனம், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இதுவே ஒன்றுமே கிடையாது, அவங்க படைச்சாங்களோ படைக்கல அதுபடி மேட்ரு கிடையாது, நாம் ஸ்தோத்திரத்தோடு புசித்தா ஒன்றுமே கிடையாது. அப்போ பிசாசாரும் இப்படிப்பட்ட நம்பிக்கைகளை நம்ம வைத்திருக்கிற பொழுது அதை என்கரேஜ் பண்ணுவான், அதுக்கு நம்ம எச்சரிக்கணும். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது ஆவியை பெற்றவர்களிடத்தில் இந்த மாதிரி நம்பிக்கைகள் வேரூன்றினால் அவர்கள் அவசியம் தங்களை அலசி பார்த்து நமக்குள்ள உண்மையான தேவ ஆவி இருக்கிறதா, உண்மையான தேவ ஆவி இருந்தால் ஏன் நமக்கு எதிரடியாக வருகிற காரியங்களுக்கு பில்லி சூனியன்னு சொல்கிறோம், உண்மையான தேவாவி இருந்தால் ஏன் நம்முடைய வாழ்வில் கஷ்டங்களும் முன்னுடைய சாபங்கிறோம், நம்மளது தேவாவி இருந்தால் ஏன் மறித்து போனவுடைய ஆவி இங்கே உலாவுன்னு நம்புகிறோம், அதை சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க பைபிள் சொல்கிறது. ஆக பில்லி சூனிய நம்பிக்கையினாலே பயப்படுகிறீர்களா, நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். மரித்தோருடைய ஆவி குறித்து பயப்படுகிறா, நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். முன்னோர் சாபம் வரும் நம்புகிறா, இந்த நம்பிக்கையை தவறானபோது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்விதமாக யாரோ ஒருவர் உங்களுடைய உறவினரோ நண்பரோ அவங்க இங்கே வந்தாலோ, நீங்கள் அவங்ககிட்ட போனாலோ, இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தவரோ அவர் வழியாக ஏதோ ஒரு ஆவி வந்து கிரியை செய்து நம்புகள் சொன்னால் நீங்கள் ஒரு சரியான கிறிஸ்துவுக்குள்ளே இல்லை, ஆவியின் அனுகிரகத்தோடு இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு சரி செய்ய வேண்டும். அவ்விதமாக பிறருடைய வழிபாடுகளோடு தொடர்புடைய பொருட்கள், சூழல்கள், அவைகள் நமக்கு ஏதோ ஒன்று செய்து விடுங்கிற பயம். பயப்படுகிறவங்க தேவ ஆவியுடையவங்க அல்ல. 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்லுகிறது, தேவன் நமக்கு எந்த மாதிரி ஆவியை கொடுத்துருக்கிறார், பயப்படுவதற்கு அது தேவன் பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும். அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை பெற்றுக்கொள்ளும் நம்பிக்கையோடு இருப்போம். இதுபோன்ற தவற நம்பிக்கையில் பிசாசை நம்மளுக்கு உருவாக்கும் போது எதிர்த்து நிற்போம். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார்.